ஜப்பான் நாட்டில் பல்லு குத்துறதுக்கு எவ்வளோ பெரிய குச்சி கொடுத்துருக்காங்கோ? அடா, அது பல்லு குத்துற குச்சி இல்லைங்கோ, இந்த குச்சியை தான் இங்கே எல்லாரும் சாப்பிட்றாங்கோ. இதில் சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ளே போய் நின்றுக்கும். இதை கொண்டு போய் வை ஊரில் போய் ஐ ஐ ஐ ஐன்னு கோலாட்டம் ஆடலாம். கொண்டாங்க எப்படி? எவ்வளோ நைஸாக இருக்குது. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறுங்குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காங்க. எவ்வளோ நைஸாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்றியா? அது என்ன குடல் மாதிரியாங்க இருக்குது, எனக்கு வேணாம், நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடலும் இப்படி தாண்டி இருக்கும். இங்கே ஆடுங்களை பார்த்தியா எவ்வளோ குள்ளமாக இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமாக இருக்குமா, சாப்பிட்றியே? கேரகம், எனக்கு என்னமோ அதை பார்த்தா புழு மாதிரி இருக்குது. டே, உனக்கு பிடிக்கனா விட்டுரு, புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத, ஏஞ்சி போடி. நீ இங்கே உட்காந்து சாப்பிடுங்கோ, நான் அந்தட்ட போகிறேன். புருஷன் பாம்பு கறி, பொண்டாட்டி என்ன தவளை கறி திங்கிறாளா, என்ன முப்பாத்தா? உன் புருஷனுக்கு பாம்புனா ரொம்ப பிடிக்குமோ? ஆ, பாம்பா, அவர் ஆட்டுக்குடம்னு சொன்னாரு. இப்போ அவன் சாப்பிட்றது என்னன்னு நினைக்கிறேன், அசல் தண்ணி பாம்பு. அதை வேக வச்சு